அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீராத நோய் தீர இந்த நாளில் ஒரே ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்று வந்தால் போதும், மீண்டும் மீண்டும் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. நாம அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். நமக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் மறைந்திருக்கிறது. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றினால் கூட போதும், நம்முடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்போடு வாழலாம். சில நல்ல விஷயங்களை நாம் முயற்சி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கும். உங்களுடைய வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது, தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு வழிபாடு முறையை செய்து வரும்போது அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலை படிப்படியாக குறையும். ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்து திருவாதிரை நட்சத்திரம் என்று வருகிறது என்று பார்த்து குறித்து வைத்து கொள்ள வேண்டும். விபூதி ஒரு பாக்கெட் முதல் நாள் இரவில் வாங்கி வைத்து கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரத்தன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபெருமானுக்கு பெயரை சொல்லி குருக்களிடம் அந்த விபூதியை தானமாக கொடுக்க வேண்டும். உங்கள் பெயரில் தாம்பூலம் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். தாம்பூலம் அப்படி என்றால் தேங்காய், வாழைப்பழம், பூ, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் தாம்பூலம். சிவபெருமானிடம் மனம் உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் குணமாக வேண்டும் என்று மனதார சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரலாம். திருவாதிரை நட்சத்திரம் அன்றே முடிந்தால் மருத்துவமனைக்கு செல்லலாம். அன்று மருத்துவமனைக்கு சென்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரம் அன்று புதுசாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட தொடங்க வேண்டும். உங்கள் வியாதி எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறைய தொடங்கும். திருவாதிரை நட்சத்திரம் அன்று இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது உங்கள் உடல்நிலை சீராகும். உங்கள் உடல்நிலை சீராகுவதை நீங்களே உணர்வீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு போகாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு வந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வரலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்து வரலாம். மாதந்தோறும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு திருநீர் வாங்கி தானம் கொடுத்து வரும்போது நோய்களிலிருந்து விடுபடலாம். ஒரு மாதத்தில் இரண்டு திருவாதிரை நட்சத்திரம் வரும். ஏதாவது ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் செய்து வரலாம். நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் போக முடியாத சூழ்நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் பெயரில் திருநீர் வாங்கி கொண்டு சிவனுக்கு தானம் கொடுத்து அவர்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.